இந்த எபிசோடோட ஸ்டார்டிங் சீன்லேயே ஹெட் குவார்ட்டர்ஸில் ஒரு டிஸ்கஷன் நடக்குது. என்னடான்னு பார்த்தா ஊருக்குள்ளே ஒரு கைஜி ஒன்று அட்டாக் பண்ணிடுது. அதோட மட்டும் இல்லாமல் அதோடைய அப்பியரன்ஸ் வந்து ரொம்ப ஹியூஜாகவும் இருக்குது. ஸோ உடனே அதை நம்ம வந்து அப்புறப்படுத்தி ஆகணும் அப்படின்ட்டு அங்கே இருக்கிற டீம் வந்து பிளான் பண்ணுறாங்க. இந்த ஆப்ரேஷனில் யாரோட ஹெல்ப் கேட்குறாங்கன்னா, இப்போ புதுசாக செலக்டாக இருக்க டிஃபென்ஸ் ஃபோர்ஸ் கிட்ட தான் கேட்குறாங்க. நம்ம ஹீரோவும் அந்த டீமில் தான் இருக்கான். ஆனால் இன்னும் அஃபீஷியலாக அவன் வந்து பாஸ் ஆகலை. இருந்தாலும் அவனையும் அந்த ஃபீல்டு ஒர்க்கு கூட்டிகிட்டு போகிறாங்க. நம்ம ஹீரோ உட்பட அதில் செலக்ட் ஆன எல்லாரையுமே இந்த பேட்டில் கிரவுண்டுக்கு கூட்டிகிட்டு போகிறாங்க. இதில் யாரோட உயிர் வேணால் போகலாம். ஸோ அதனால் பாதுகாப்பாக இருங்க, மக்களோட உயிரை காப்பாற்றுறது நம்ம பொறுப்பு, நம்ம உயிர் போனாலும் பரவாயில்ல அப்படின்ட்டு டே டிவிஷனோட வைஸ் கேப்டன் வந்து சொல்லி மோட்டிவேட் பண்ணி அவங்களை இங்கேருந்து கூட்டிகிட்டு போகிறாங்க. அந்த கைஜியோ ஸ்பாட் பண்ணிடுறாங்க. அது பார்க்கவே ரொம்ப பெருசாக மஷ்ரூம் மாதிரி இருக்குது. ஸோ உடனே அதை வந்து அட்டாக் பண்ண ட்ரை பண்ணுறாங்க. அட்டாக் பண்ண ட்ரை பண்ணும்போது அந்த கைஜியோ சின்ன சின்ன கைஜியோ நிறைய கைஜியோ உருவாக்கி அதை சென்ட் பண்ணுது. இதை பார்த்துட்டு எல்லாருமே ஷாக் ஆகிறாங்க. சரி, ஃபஸ்ட் நம்ம வந்து சின்ன சின்ன கைஜியோ அடித்து ரூட் கிளியர் பண்ணி கொடுப்போம், நம்ம கேப்டன் வந்து பெருசாக அழிச்சிருவார் அப்படின்ட்டு எல்லாருமே என்ன பண்ணுறாங்கன்னா, இந்த சின்ன சின்ன கைஜியோ ஃபஸ்ட்டு அட்டாக் பண்ணுறாங்க. ஹெலிகாப்டரில் இருக்கிறவங்களாம் பெரிய கைஜியோ அட்டாக் பண்ணிகிட்டு இருக்காங்க. இப்போ தான் நம்ம ஹீரோ ஆல்ரைட், என்னோடய பவரை யூஸ் பண்ணி நான் இவங்களுக்கு ஹெல்ப் பண்ண போகிறேன் அப்படின்ட்டு அவங்ககிட்ட இருக்கிற அந்த 1% ஆஃப் காம்பாக்ட் பவரையும் யூஸ் பண்ணுறேன். ஆக்சுவலி பேட்டில் ஸ்டார்டிங்லேயே இதை யூஸ் பண்ணால் அதுக்கப்புறம் அவங்களால பேட்டில் பண்ண முடியாது. அதனால் யாருமே யூஸ் பண்ணல. நம்ம ஹீரோ வந்து இந்த பவரை யூஸ் பண்ணுறேன். ஏன்னா ஸோ அவங்ககிட்ட இருக்கிறது வெறும் 1% தான். சரி, இதை யூஸ் பண்ணி ஏதாச்சும் யூஸ்ஃபுல்லாக ஏதாச்சும் பண்ணுவோம் டீமுக்கு அப்படின்னு ட்ரை பண்ணுறான். மற்றவங்க எல்லாருமே எல்லா கைஜியும் அடிச்சு நொறுக்கிட்டு இருக்காங்க. நம்ம ஹீரோவால் டேரெக்டாக பேட்டில் பண்ண முடியல. பரவாயில்ல, நான் என்னோடய ஸ்டைலே பேட்டில் பண்ணுறேன் அப்படின்ட்டு ஆல்ரெடி டிஸ்ட்ராய் பண்ண ஒரு கைஜியோட பாடியை வந்து போஸ்ட்மார்ட்டம் பண்ணுறான். அப்போ தான் அவன் அதில் ஃபைண்ட் அவுட் பண்ணுறான் அதோடைய கோர் வந்து எந்த இடத்துல இருக்குது அப்படிங்கிறத ஐடென்டிஃபை பண்ணிடுறான். பேக் போனில் தான் இருக்குது அப்படின்னு இந்த கோர் அழிச்சிட்டா அந்த கைஜி மொத்தமாக டிஸ்ட்ராய் ஆயிரும். இந்த இன்ஃபர்மேஷனை தேர்ட் டிவிஷனோட வைஸ் கேப்டனுக்கும் சொல்கிறான். அவர் எல்லாத்துக்குமே ஃபார்வர்ட் பண்ணிடுறாரு. அது மட்டும் இல்லாமல் இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான நியூஸ் என்னென்னா, இதுகிட்ட வந்து ஆர்கன் இருக்குது. என்ன ஆர்கன் பார்த்தீங்கன்னா ரீப்ரொடியூஸ் பண்ணக்கூடிய ஆர்கன் இதனால் பல கைஜுவாக அதால் உருவாக்க முடியும். ஸோ அதையும் நம்ம அழிச்சாகணும் அப்படிங்கிற மாதிரி இன்ஃபர்மேஷன் கொடுக்குறான். இந்த இன்ஃபர்மேஷன் ரொம்பவே இந்த டீமுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குது. ஸோ இந்த இன்ஃபர்மேஷன் கேட்டோன்னே எல்லாருமே ஒன்று சேர்ந்து அந்த கைஜுவை அழிக்க ஆரம்பிச்சு ஆரம்பிச்சிடுறாங்க. அது மட்டும் இல்லாமல் இப்போ மெயின் கேப்டனுங்க இறங்கிறாங்க. மீனா அவங்க வேறு யாரும் இல்ல
எல்லாத்தையும் ஃபைண்ட் அவுட் பண்ணி டிஸ்ட்ராய் பண்ணுங்கள் அப்படின்னு கமெண்ட் வருது. இதுக்கு நீங்கள் உங்களோட காம்பாக்ட் பவரையும் யூஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிடுறாங்க. ஸோ அதனால் அந்த சின்ன சின்ன கைஜூஸ் நிறைய உருவாயிருக்கு, அது எல்லாத்தையுமே டிஸ்ட்ராய் பண்ணுறதுக்காக அங்கே இருக்கிற எல்லாருமே அவங்களோட ஃபுல் காம்பாக்ட் பவரையும் யூஸ் பண்ணி பேட்டில் பண்ண ஸ்டார்ட் பண்ணுறாங்க. இதோட எண்ணிக்கை ரொம்பவே அதிகமாக இருந்தாலும் இது அந்தளவுக்கு பவர்ஃபுல்லாக கிடையாது. ஸோ அதனால் ஈஸியாக டிஸ்ட்ராய் பண்ணிட்டு வந்துட்டு இருக்காங்க. இங்கே ஒரே ஒருத்தர் தான் ரொம்ப பவர்ஃபுல்லாக இருக்காங்க, யாருன்னு பார்த்தா கிகுரு. இந்த பொண்ணுக்கு ஆல்ரெடி காம்பாக்ட் பவர் மோர் தென் 50 மேலே இருக்குது. ஸோ இதை பார்த்துட்டு ஷாக் ஆகிறாங்க. அடுத்து நம்ம ஹீரோட ஃப்ரெண்டு, இவன் வந்து அடுத்து ஒரு பவர்ஃபுல்லான பொசிஷனில் இருக்கான். இவங்க ஒருத்தனுக்கு பார்க்குறாங்க யாருன்னு பார்த்தா இந்த கைஜி வேலை க்ளீன் பண்ணுற ஒரு பர்சன் தான். இப்போ இருக்கிற இங்கே வந்தால் இங்கே தான் அலாட் பண்ணியிருக்காங்களா, இங்கேயே சுற்றிட்டு இருக்கீங்கிற மாதிரி அவன் கேட்கும்போது அவன் தன்னப்பெல்லாம் பேசிகிட்டு இருக்கான். என்னென்னு பார்த்தா ரீப்ரொடக்டிவ் ஆர்கன் இருக்கிற இந்த பாடியும் நீங்கள் அழிச்சிட்டிங்க, இதை நான் கஷ்டப்பட்டு ஃபிக்ஸ் பண்ணேன், யார் இதை ஃபைண்ட் அவுட் பண்ணது, இந்த மாதிரி கைஜூ பற்றின நாலேஜ் வந்து யாருக்கு இந்த அளவுக்கு அதிக அளவு இருக்குது, யார் இந்த ஐடியா உங்களுக்கு சொன்னது அப்படிங்கிற மாதிரியெல்லாம் கேட்டுக்கிட்டு இருக்கான். அப்போ தான் தெரியுது இது நார்மலான ஆள் கிடையாது, இது ஒரு கைஜூ. ஆல்ரெடி இந்த டிஃபென் ஃபோர்ஸை அட்டாக் பண்ண வந்த அந்த கைஜூ தான் இது. ஸோ இதோட கண்டினியூஷனாக நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம்.